அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவுத்திரன். எக்ஸசைஸ் நம்பர் 5.5ல 11 சம் பார்க்க போகிறோம். கன்சிடர் த ஃபோர் ஸ்ட்ரெயிட் லைன். ஒரு நாலு லைன் கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள நான்கு நேர்கோடுகளில் கீழ்கண்ட கூற்றில் எது எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க. லைன் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்காங்க. L1, L2, L3, L4னு இதில் வந்து என்ன ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா L1 and L2 இஸ் செங்குத்தாக, அதாவது பெர்பெண்டிகுலர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் இதோடைய எல்லாத்துடைய ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்லோப் கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸி தான். M = -A/A பி தானே. ஸோ நம்ம இப்போ இது எழுதணும், எல்லாத்துக்கும் எழுதிடும், ஈஸியாகிடும். 4, ஏன்னா மைனஸ் இங்கே இருக்குது, அதனால் இங்கே ஒய் வந்து இந்த சீக்வல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது மைனஸ் வந்துடும். ஸோ -3. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். ஸோ ஃபஸ்ட்டுக்கு 4/3 தான். அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸுடைய வேல்யூ என்னது 3. ஸோ 3 இந்த மைனஸ் போட மாத்திராதீங்க. கீழே வந்து ஒய்யுடைய வேல்யூ வந்து 4. இங்கே சீக்வல் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் வந்துடும். ஸோ -4. ஸோ மைனஸ் கேன்சல்ச்சுன்னா செகண்ட் ஒன்று 3/4. ஸோ தேர்ட் ஒன்று பார்த்தோம்னா இது வந்து +4 வரும். இது பார்த்தோம்னா எக்ஸுக்கு வந்து 4 வேல்யூ, அதுக்கு மைனஸ் போட்டுரும். ஒய் வந்து 3. ஸோ இப்போ இங்கே -3 -4 -4 -3. ஸோ ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம். L1 and L2 செங்குத்தானவை, அதாவது பெர்பெண்டிகுலர்னு சொல்கிறாங்க. பெர்பெண்டிகுலர் என்ன ஃபார்முலா? M1 × M2 = -1. L1 என்னது 4/3, L2 என்னது 3/4. ஸோ அடித்தா ப்ளஸ் ஒன்று தான் வருமே தவிர மைனஸ் ஒன்று வராது. ஸோ இது ஃபஸ்ட் ஒன்று தப்பு. செகண்ட் பார்ப்போம். L1 and L4 இணையானவை, அது L1 என்னது 4/3, L4 என்னது -4/3. ஸோ பேல் என்னென்ன அர்த்தம்? M1 = M2, ஆனால் இது ரெண்டு சமம் இல்லை. ஸோ அது கிடையாது. இது செகண்டும் தப்பு. தேர்ட் என்னது? L2 + L4 செங்குத்தானவை. அப்படின்னா என்னென்னா செங்குத்தான சொல்லிக்கோ, இந்த ஃபார்முலா போடணுமா? 3/4. L4 என்னது -4/3. நான் ஷார்ட் கட் சொல்லி கொடுத்தேன். M1 வந்து தலையில் வருமா? ஸோ தலையில் வந்து நம்ம ஆப்போசிட் சிம்பிள்ஸ் வந்துச்சுன்னா இதுதான் கரெக்ட். ஸோ இது கரெக்ட் தான். இதை போயிட்டு போய் தான் -1 வரும். ஸோ தேர்ட் தான் ஆன்சர். ஸோ தேர்ட் ஒன் தான் ஆன்சரு. 5.5ல 12th சம் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெயிட் லைன் ஹேஸ் ஈக்குவேஷன் 8y = 4x + 2. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. 8y = 4x + 21 என்ற நேர்கோடுகளின் சமன்பாட்டில் கீழ்கண்டவை எவை சரின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக கீழே கொடுத்த என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்லோப்பும் இன்டர்ஜெக்ஷனை வச்சு கண்டு சொல்லி ஆன்சர் சொல்லிக்கலாம். ஸோ நம்ம ஸ்லோப்பை இன்டர்ஜெக்ஷன் கண்டுபிடிப்போமே. ஸோ 8y = 4x + ஸோ y = mx + c. 8y 4x. ஸோ 4x இங்கே 21. ஸோ இந்த ஒய்யை மட்டும் இங்கே வச்சு 4x/8 + 21/8 இதை அடித்தோம்னா ½x + 21/ இது அடித்தோம்னா 2.6 அதுக்கு வருது. 2.6 வருது. ஆனால் இதை வந்து நம்ம பின்னத்தில் கொடுக்கல. ஸோ அதனால் ஹாஃப் அடித்தோம்னா 0.5 வருமா. ஸோ ஸ்லோப்பு வந்து 0.5, இன்டர்செக்ஷன் வந்து ஒய்யுடைய இன்டர்செக்ஷன் வந்து 2.6. ஃபஸ்ட் ஒன் ஆன்சராக இருக்குது. ஃபஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாய்வு 0.5 அண்ட் ஒய் வெட்டு துண்டு 2.6. ஸ்லோப் வந்து 0.5, ஒய் இன்டர்செக்ஷன் வந்து 2.6. ஸோ இது ஃபஸ்ட் ஆன்சர் தான். அது 5.5ல 13 கணக்கு. வென் ப்ரூவிங் தட் த குவாண்டிலேட்டரல் இஸ் த ட்ரிபியூசியம், சொல்கிறதுக்கு இந்த எந்த கூட்டு கட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு நாற்கரமான சரிவகமாக அமைவதற்கு தேவையான நிபந்தனைகள் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் சாய்வகம். இதில் வந்து நாலு பக்கம் இருக்குதும் ப்ளஸ் சாய்வகமாகவும் இருக்குது. ஸோ நம்ம கூட்டுற வாசிப்போம். 2 sides ஆர் பேரலர், இரு பக்கங்கள் இணைஞ்சுறாங்களே. ஸோ ரெண்டு பக்கம் இது ரெண்டும் இணையாக தான் இருக்கும். ஆனால் இது ரெண்டு பற்றி சொல்லலை. ஸோ இது நானே ப்ராப்பர்ட்டி சொல்லிடுறேன். ஸோ இது ரெண்டும் பேரலாக இருக்கும், ஆனால் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்காது. ஆனால் இது ரெண்டும் நான் பேரலாக இருக்கும், ஆனால் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதான் இங்கே ரெண்டாவது சொல்லியிருக்காங்க. 2 parallel அண்ட் 2 non-parallel சைஸ்ன்னு இருக்கணும். அது இரு பக்கங்கள் இணை, இரு பக்கங்கள் இணையற்றவைன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதான் ரெண்டு பக்கம் இணையாக இருக்கும், ரெண்டும் இணையாக இருக்காது. ஸோ பி தாங்க ஆன்சர் கரெக்டு. வென் ப்ரூவிங் தட் த குவாண்டிலேட்ரல் இஸ் த பேரலியோகிராஃப் பை த ஸ்லோப் யூ மஸ்ட் ஃபைண்ட் சொல்லிக்கலாம். அது சாய்வகத்தை பயன்படுத்தி நாற்கரமானது ஒரு இணையகரமாக இருந்தது என்பதை கூற நம்ம ஸ்லோப் மூலம் கொடுத்துருக்க ஒரு நாற்கரம் வந்து இணையகரம் சொல்லணும்னு சொல்கிறாங்க. இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும், இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குமா. ஸோ நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கும் போது இது ரெண்டு கண்டுபிடிச்சோம்னா இது ரெண்டும் ஈக்குவலெல்லாம் போயிடலாம். ஆனால் இது ரெண்டு கண்டுபிடிச்சோம், இது ரெண்டு ஈக்குவலெல்லாம் போயிடலாம். ஸோ நாலு பக்கம் சந்திக்கணும். ஸோ அதான்
ரெண்டாவது ஆன்சர் இரு ஜோடி எதிர்பக்கங்கள் சாய்வகம் த ஸ்லோப் ஆஃப் டூ பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் இதுதான் ஆன்சர் 5.5 15 சம் பார்க்க போகிறோம் 2.1 இஸ் த பாயிண்ட் ஆஃப் த இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ லைன்ஸ் 2.1 வெட்டு புள்ளிகள் கொண்ட இரு நேர்கோடுகள் கேட்டிருக்காங்க இன்டர்செக்ஷன் ஆகுது ரெண்டு கோடு இது இந்த புள்ளியை கொடுத்துருக்காங்க 2.1 கேட்டிருக்காங்க ஸோ இப்போ இதை கொடுத்ததில் எது எந்த ஈக்குவேஷன் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க 2 எக்ஸ் 1 ஒய் அப்ளை பண்ண மட்டும் போதும் ஸோ 2 - 1 -3 = 0 ஸோ ரெண்டையும் இது ரெண்டு கூட 4 வந்துடும் 4 -2 வரும் ஸோ இது கிடையாது இதையும் கூட்டினோம்னா இங்கே வந்து 2 இங்கே 1 2 + 1 = 3 ஸோ இது கரெக்டாக இருக்குது ஸோ இதையும் பார்த்துருவோம் அதை கரெக்டாக பார்த்தோன்னு ஆன்சர் செக் பண்ணால் இதையும் செக் பண்ணணும் ஸோ 3 × 2 + 1 ஸோ 3 × 2 = 6 + 1 = 7 ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரவுத்ரன் நன்றி